2026 இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கியிருக்கிறார்கள் செய்திகளை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும். கட்சியும் பிஜேபி அரசியல் பண்ணுறாங்களா கோயில் கட்டுறாங்களா? கோயில் கட்டியிருக்காங்க. அது அரசியல் பண்ணுறாங்கன்னா தேர்தல் வரும்போது தானே தெரியும். என்னுடைய உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமாக இன்றைக்கி வந்து கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது. செயல்பாடுகள் தான். இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்கார், இன்னொரு அமைச்சர் பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும்ட்டால் இதெல்லாம் ஊழல் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கணும். நான் மட்டும் அந்த 25 சீட்டுக்கு இருந்தால் கலைஞர் கொடுத்துருப்பார். அப்போ என் கட்சி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கு. உழைப்பு என்ன மாதிரி உழைப்பு யாருக்கும் கிடையாது. சேலஞ்ச் பண்ணுற யாராச்சும் என்ன மாதிரி உழைக்க சொல்லி அனைவருக்கும் வணக்கம். இன்று சமத்துவ மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் உயர்மட்ட குழுவும் சேர்ந்து ஒரு ஆலோசனைக் கூட்டம். இந்த ஆலோசனைகள் எதுக்குன்னா, ஏற்கனவே அறிவித்தபடி 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் சந்திக்க வேண்டும், பாராளுமன்றத்தை பற்றி நமது கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. எனக்கு முழு அதிகாரம் தந்திருக்கிறார்கள் முடிவெடுப்பதற்கு. அந்த கூட்டணி குறித்து கூட்டணி சேர்கிறோமா இல்லையா, இந்த பாராளுமன்றத்தில் நமது நிலைப்பாடு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. நான் இன்னொரு 15 நாட்டில் மீண்டும் உயர்மட்ட குழுவை தனிப்பட்ட முறையில் அழைத்து அந்த முடிவை தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாகிகள் அவங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து உயர்மட்ட குழுவில் அந்த கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு அவங்க கருத்தை தனிப்பட்ட முறையில் நான் இன்றைக்குமே அவங்கள ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்கள் அங்கே ஒன்று பேசுனீங்க, இதுதான் அவங்க உறுதியாக நீங்கள் வந்து முடிவெடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பேன். அந்த முடிவுக்கு ஏற்ப உயர்மட்ட குழு அதை பதிவு செய்து நாங்கள் என்ன முடிவெடுக்கலாம்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அந்த முடிவு எடுப்பேன். அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். கூட்டணி இருக்கணுமா இல்லையா, ஆதரவு தெரிவிக்கணுமா இல்லையா, இல்லாட்டி இலக்கு 2026 பயணிப்போமா என்ற ஒரு முடிவை 15 நாட்களுக்கு தெரிவிப்போம். பேசிகிட்ருக்காங்க, என்னுடைய கருத்துக்களை பரிமாறியிருக்கின்றேன். அது கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட பேசுறேன்னு அவங்களே சொல்லுவாங்க. இல்லை இல்லை இல்லை, வாய்ப்பு இருப்பதை எப்படி எடுக்க வேண்டிய முடிவு தான் நான் ஆலோசிச்சிட்ருக்கோம். கேட்குறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறோம், ஏன்னா 2026 அந்த முடிவு வந்து அந்த முடிவின் பிரதிபலிப்பு அந்த 2026 தெரியும். ஆனால் அந்த முடிவு இப்போ எடுக்கிற முடிவு உறுதியாக இருக்கணும். பல முறை பல முடிவுகள் நாங்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே 16 பயணித்திருக்கும் போது சில முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக இல்லை, சில முடிவுகள் வந்து சாதகமாக இருந்திருக்கிறது. ஆனால் எடுக்கின்ற முடிவு 2026 நோக்கி பயணிக்கும்போது சிறந்த முடிவாக அமையணும். இனி நாம் எந்த இடத்துலையும் ஒரு சறுக்கல் இருக்கக்கூடாது என்ற முடிவு தான் எடுக்கும். இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் செய்திகளை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமயம். அப்போ நீங்கள் வந்து பத்திரிக்கை படிக்கிறதில்ல, இரட்டடிப்பு செய்கிறாங்க போல இருக்கு, நீங்கள் சரியாக படிக்கிறதில்ல. நீங்கள் ஆஃபீஸில் நாளைக்கு காலையில் வந்து உட்காந்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும். அதாவது செய்திகள் வராமல் இருந்ததுக்கு நான் காரணம் இல்லை. நான் பத்திரிக்கை நடத்திருந்தேன்னா, நான் சேனல் நடத்திருந்தா அந்த செய்தி டெய்லி வந்துடும். அறிவுரை சொல்ல முடியாது. கட்சி ஆரம்பித்து ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேனே, நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில் வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். அதாவது நல்லா கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு இவர் எங்கிருப்பான்னு நினைக்கின்றேன். அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்போயும் அதான் தொடரும். அதான் சொல்லிட்டு இருக்கேன், ஆலோசனை கூட்டம் முடிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த தீர ஆலோசித்து இந்த விட எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கணும். ஏன்னா 2026 இலக்கு 6 முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ பாராளுமன்றத்தில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் ஒன்றும் முடிவு செய்யவில்லை. ஆனால் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்,
அதை நாம் அந்த பேச்சுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பதையும் அவளை வந்து இன்னொரு ஒரு 10 நாளில் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு முடிவு எடுத்து சொல்லும். திமுக தரப்பில் எந்த தரப்பு வரலையே, திமுக தரப்பில் வரல, திமுக தரப்பில் வரல. திமுக தரப்பில் வரல, பஸ் அதான் திமுக தரப்பில் வரல. வேற சொல்லுங்க பாஸ், கேளுங்க. வேற எதுவும் இருக்கா கேளுங்க. அவ்வளோதான், வேற என்ன இருக்கு? யார் மேலே? நீங்கள் அதான் பத்திரிக்கை படிக்கிறது பாஸ் நான் வந்து எந்தெந்த புயல் வந்துன்னு நான் போயிருக்கேன். இந்த ஒரு தடவை நான் வெளிநாட்டில் இருந்த ஒரே காரணத்திற்காக நான் நேரடியாக போக முடியாமல் போயிடுச்சு. வந்தோடன அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் மறைந்து விட்டார், அதுக்கே நான் இங்கே இல்லை. அதுக்கப்புறம் வந்திருக்கேன், தொடர்ந்து படப்பிடிப்பு. இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ என்ன வரீங்கன்னு கேட்டக்கூடாது. அதுக்கான இன்றைக்கும் அது முடிவெடுத்து இன்னொரு 10 நாளில் போய் ஏற்கனவே எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு சென்று நேரில் கண்டு செய்ய வேண்டிய உதவி செய்வோம் என்று உறுதியளித்திருக்கின்ற அது நடைபெறும். இப்பப்போ போடுங்க, சொன்னது போட்டுருங்க. இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்பப்போ நாங்கள் சொல்கிறோம், அப்போ டெய்லி வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்கிறோம், அதுக்கு நேரம்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணுறோம், நீங்கள் கேட்குறது வந்து ரெண்டு பேர் பேசியிருக்கிறது மாற்றி போட்டுக்கிறீங்க. எங்களை வந்து கேட்கும் போது நான் சொல்லுவோம், நீங்கள் அதுக்காக சொல்லுங்கள். அந்த மாதம் ஒரு முறை முதலமைச்சரை போல் நீங்கள் செயல்பட்டு மாதம் ஒரு முறை எங்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு கொடுங்க, நான் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக கொடுத்துறேன். ஊழல் மிகுந்த கலாச்சாரம் இருக்குது, நான் நல்லபடியாக பார்த்துட்டேன். பஸ் மதவாதம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ராமர் கோயில் பற்றி அரசியல் பண்ணுற யார் பண்ணுறா, யார் பண்ணுறா, யார் கேட்கணுமே தெரியல. பஸ் கேள்வி கேட்பார் யாருன்னு தெரிஞ்சால் உங்களை பார்த்து பதில் சொல்லலாம். ஆ, ரெட்டையில் காமிக்கிறீங்க சார். அதான ராமர் கோயிலை பற்றி யார் அரசியல் செய்கிறார், பிஜேபி அரசியல் பண்ணுறாங்களா, கோயில் கட்டுறாங்களா? கோயில் கட்டியிருக்காங்க, அது அரசியல் பண்ணுறாங்கன்னா தேர்தல் வரும்போது தானே தெரியும். வரவேற்று அறிக்கை கொடுத்தாச்சு, படிக்கலன்னு நினைக்கிறேன் சில பேருங்க. வரவேற்று இருக்கிறேன் இல்லையா, நான் வரவேற்றதுக்கு காரணம் இருக்குது பாஸ், இது இடைக்கால பட்ஜெட் தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க இந்த சலுகைகளும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா வருங்காலத்தில் எப்படி இருக்கணும், எக்கனாமிக் கண்டிஷன் வந்து 14 lakh ஆல்ரெடி நம்ம வந்து டெபிசிட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும் சிந்தனையோடு செயல்படுகிறாங்க என்னுடைய கருத்து. மற்றவர்கள் கருத்து சுதந்திரம் இருக்கிற கருத்து சொல்வார்கள், நான் என்னுடைய கருத்து இதுதான். அது சூடு பிடிக்கிறது எப்போ தெரியும், பஸ் களத்துக்கு போகும்போது தான் தெரியும். ஏன்னா மற்றவர்களோட 1996 முதல் நான் வந்து பிரச்சாரத்தில் இருந்திருக்கேன். முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் என்னை இணைத்துக்கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் டிஎம்சி தமாகாவும் இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 40 நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க, உங்களுக்காக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இருந்திருக்கீங்க, அவருக்கு தெரியலப்பா சகோதரருக்கு. என்னுடைய உழைப்பு, சைக்கிள் சின்னத்தை எப்படி காமிச்சேன், தாமரையோட கூட்டணி தாமரை சின்னத்தை எப்படி காமிச்சேன், என்னோடய உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமாக இன்றைக்கி வந்து கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கனிந்து வருகிறது. நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு நாள் நான் வந்து எங்கே போய் உட்காரணுமோ அங்கே உட்காரணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இல்லை, தமிழகத்தில் எங்கே வேணால் போய் நெல்லுங்க, தலைவரை வெற்றி பெற வைக்கலாம்னு தான் சொல்கிறாங்க. அதான் 15 நாள் காத்திருங்கள் சொல்கிறேன். அது நான் அனுப்புகிற சோதனை இல்லை, மத்திய அரசு செய்கின்ற சோதனை. அதை வந்து அவர் தான் சொல்லிட்டார், எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்கிறார். ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் இல்லையே, மடியில் கிணாட்டி வழியில் பயம் இல்லையா, அதனால் அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். அவங்க பார்த்துட்டு போவாங்க, அது எதுவும் உண்மை இருந்தால் அவங்க சந்திச்சுக்குவாங்க. அதுக்கு நான் என்ன கருத்து சொல்கிறது, அப்போ எங்கள் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துச்சு, போய் மற்ற கட்சி தலைவர்லாம் கேட்டிங்களா கருத்து. நல்ல செய்தி, அது பார்ப்போம், பரிசீலனை பண்ணுவோம். நீங்க தான் கேட்டீங்க, ஆர்வமா கேளுங்க. எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர், ஏற்ற தாழ்வு, ஏழை பணக்காரன், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன், ஆனால் எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படிலாம் எனக்கு எந்த விண்ணமும் கிடையாது. எல்லாருமே சமம் நினைக்கிறேன், நான் சமத்துவ கட்சியின் தலைவன், அதனால எல்லாருமே சமம் நினைக்கிறேன்.
வாய்ப்பு வந்து எப்படி இருக்கோ அதை பற்றி தான். வாய்ப்பு வந்து அவங்க கேட்டாலும் கொடுப்பேன். கட்சியில் வந்து யார் நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ ஒருவேளை முடிவெடுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ஒரு 5 தொகுதியே கொடுத்துட்டாங்க, நில்லுங்க இந்த கட்சியோட சேர்ந்து சொல்லிட்டாங்க, அப்போ நிச்சயமாக எல்லாருக்கும் வாய்ப்பு தரத்துக்கான முயற்சி கண்டிப்பாக எடுப்போம். செயல்பாடுகள் தான் இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்கார், இன்னொரு அமைச்சர் பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, இதையெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும்ட்டால் இதெல்லாம் ஊழல் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கணும். அது செய்யாமல் போகும்போது மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது, இன்றைக்கி ஒரு தீர்மானம் போட்டுருங்க, அதை பற்றி யாரும் பேசலை. ஏன்னா முக்கியமான தீர்மானம் என்ன போட்டிருக்கோம்னா, இந்த வெள்ள நிவாரணத்துக்காக அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க. தென்காசி பகுதியில் வந்து வெள்ள நீரால் யாரும் பாதிக்கப்படவில்லை, அவர்களும் பணம் போய் சேருது. அதை வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் தான் நான். தினமும் போயிட்டு ப்ரெஸ்ஸை சந்திச்சு கேமரா வந்து என் பின்னாடி வச்சு தலைக்கு பின்னாடி கேமரா வச்சு யூடியூப்க்காக கண்டென்ட் கொடுக்குறோம். நான் இல்லை, நான் எப்போ வந்து நியாயமாக சொல்லணுமோ அந்த கருத்துக்களை சொல்லுவேன், எப்போ வேலை செய்யணும் செய்வேன். கோவிட் டைமில் கூட ஒரு இந்த தம்பி சகோதரர் வீட்டுக்கு போய் 5 லட்சம் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ அதெல்லாம் யார் வராது, ஏன்னா சரத்குமார் செஞ்சால் வெளியே வராது. நான் வந்து பல உதவிகள் செய்யும் போது நீங்களாம் இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன, சோஷியல் மீடியாலே அப்போ கிடையாது. ஸோ இன்றைக்கி எல்லாம் 5 லட்சம் ஒரு 5 ரூபா கொடுத்தாலே பதிவு படிக்கிறாங்க. நான் கொடுத்தது கோடிக்கணக்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கும் வந்து இறைவன் எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து நிம்மதியாக அமர வைத்திருக்கிறார். அதனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும். நான் இவ்வளோ தூரம் மக்களுக்காக சேவை செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும், என் சகோதரர்களுக்கு தெரியும். அதனால் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நிறையா பண்ணியாச்சு. ரசிகமன்ற காலத்தில் வந்து டெய்லி 2 மணிக்கு வரை இரவு வரைக்கும் உட்காந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னா எவ்வளோ கொடுக்கலாம், இவருக்கும் தையல் மிஷின் வேணுமா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு தையல் மிஷின் கொடுக்கின்ற ஒரு இதே வரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். லேப்டாப் இவங்களுக்கு அரசு திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி லேப்டாப் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தெரியாது இல்லையா, இதை நான் தோண்டி எடுத்து ஓப்பன் சோர்ஸில் இருந்தால் எடுத்து எல்லாத்துக்கும் திருப்பி போட வேண்டிய நிலைமை எனக்கு கிடையாதுன்றேன். நான் மற்றவங்களோட அதிகமாக உழைத்தவன், எல்லாருக்கும் முன்னாடி வந்து தேர்தல் 1996 டிஎம்கே டிஎம்சி கம்பைன் இருக்கும் போது நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்துடும் செய்தி, அதனால் சொல்கிறேன். நான் மட்டும் 25 சீட்டுக்கு இருந்தால் கலைஞர் கொடுத்துருப்பார், அப்போ என் கட்சி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கப்போ அந்த மாதிரி எண்ணமே இல்லை. அன்றைக்கி வந்து ஏடிஎம்கே எதுக்கணும்னு நினச்சேன், பிரச்சாரம் பண்ண 40 நாட்கள் பண்ணேன், 15 நாள் தொண்டை கட்டிக்கிச்சு. பீட்டர் அல்ஃபான்ஸ் வந்தார், காங்கிரஸ் முன்னணி தலைவர் வந்தாங்க, என்னை வந்து ஐயோ சீக்கிரம் குணமானமேனு சொல்லி டாக்டர்லாம் கூட்டு வந்தாங்க. அப்பயும் தொடர்ந்து பணி பண்ணேன், 3 மணிக்கு படுப்பேன், 5 மணிக்கு எந்திரிச்சு பிரச்சாரம் போவேன். 1996 சுகவனம் வந்து வெற்றி பெறுவார் ஜெயலலிதாக்கு எதிரேன்னு சொன்னேன், கலைஞர்கிட்ட போய் சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உழைப்பு என்ன மாதிரி உழைப்பு யாருக்கும் கிடையாது, சேலஞ்ச் பண்ணுற யாராச்சும் என்ன மாதிரி உழைக்க சொல்லி, ஆனால் என் உழைப்பு எனக்கு தெரியும், ப்ரூவ் பண்ணுற நிலைமை நான் இல்லை. மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க, ஒன் ஃபைன் டே வில் கம் சரத்குமார் இஸ் அ லீடர், ட்ரூ லீடர்னு தெரியும். கண்டிப்பாக குறைகளை மாற்றிக்க முடியாது, குறைகளை நிறைவு செய்யலாம். குறைகளை நிறைவு செய்ய வேண்டுமென்றால் சில சமயம் காலத்தில் ஓட்டத்தில் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கும், எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்குவேன். தோல்வியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமான்னு சிந்தித்து பார்த்து இனி வரும் காலங்களில் அதை தவிர்த்து விட்டு முன்னேறி செல்ல வேண்டும் நினைப்பேன். எதுவுமே தவறு கிடையாது, மனுஷன் வாழ்க்கையில் தவறு செய்வது மனித மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும், அதை நிவர்த்தி செய்து செல்கிறானா என்பதையும் பார்க்கணும்.